அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் அப்போ சோ நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் இப்போ இருக்கக்கூடிய சிறப்பு தகவல்களை நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வரைபடத்தோடு கம்பேர் பண்ணிடலாம் ஏன்னா ஹெய்ஃபா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் நான் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் காசா பகுதியில் ஒரு பெரும் அளவுக்கான ஒரு இடத்துல ஜாப்லியான்ற பகுதியில் உள்ள நுழையிறேன்னு சொன்னாங்கல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைமை அதே போல் நம்ம இன்றைக்கி ரஷ்யாவை பற்றியும் பார்க்க போகிறோம் சுற்றியிருக்கக்கூடிய ஐரோப்பானுடைய ஒரு சில அரசியல் நிகழ்வுகளும் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த செய்தியெல்லாம் இந்த இன்றைக்கி நம்ம பேச போகிறோம்னு நினைக்கிறேன் நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகலாம் ஈரான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் எங்களுடைய ஐஆர்ஜிசின்னுடைய கமாண்டர் காணி அவர்கள் நல்ல சிறப்பான முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கிறார் கொஞ்சம் விரும்பி காட்டுங்க அப்படின்னா அவனு லைட்டாக இரும்புறார் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையே மீறி யாராவது பேசினீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவர் அருமையாக இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கிறார்ன்னு இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்படுற ஈரான் பேசாமல் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து தான் வெளியிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுவோம் நாங்களும் எங்கள் மக்கள்கிட்ட சொல்லிவிடுவோம் இல்லைனா கொஞ்சம் நாங்களும் இப்படி தான் பேச வேண்டியது இருக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது ஏன்னா ஐயா இல்லாத இடத்துல அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ண தான் பார்ப்பேன் எல்லாருமே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவாங்க நம்ம இல்லை எல்லாருமே பயன்படுத்துவாங்க அதுவும் ஒரு படி மேலே போய் இஸ்ரேல் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு போர்வியெல்லாம் போத்திக்கிட்டு ஐயா நான் ஒரு பார்த்தேன் அவரை ஏதோ சந்து பொந்தில் அப்படி இஸ்ரேலுக்குள்ளே போத்திட்டு இஸ்ரேலுக்குள்ள உள்ள நான் பார்த்தேன் அப்படின்னு போல இன்னும் ஒரு சில கமாண்டர்லாம் என்ன படுது கமாண்ட்னா போஸ்ட்டு ஆதாரப்பூர்வமா அவர் வந்து இப்போ இஸ்ரேலில் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு மொசாத்தோட ஏஜெண்ட் அவரு யார் ஐஆர்ஜிசியோட ஒரு தலைமை இராணுவ தலைமை தளபதியை வந்து ஒரு மொசாத் ஏஜென்ட்டு அவர் தான் இந்த பக்கம் சாஃப்டினா இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்பு இருந்து போன அவர்கள் இருக்கிறனால இரண்டு பேரோட துல்லிய இடத்தையும் அவர் தான் ஷேர் பண்ணியிருக்கிறாரு கரெக்டாக கணக்கச்சிதமாக வேலையை முடிச்சிட்டு போய் இஸ்ரேலில் போய் செட்டில் ஆகிட்டார் இப்படியெல்லாம் தகவல் வருதுங்க ஐயா இதெல்லாம் நீங்கள் உள்ள சிறுமூலையில் அனுப்பி போய் ஸ்டோர் பண்ணிக்காதீங்க மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறேன் நான் தகவல் இல்லையா அது நான் சொன்னேன் அப்படின்னு நீ உறுதிப்படுத்திக்காதீங்க ஏன்னா அதையும் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய கா ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் நான் இந்த மாதிரி தகவலாக வரும்போது ஈரான் நீங்கள் நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாகவும் முடிஞ்சால் அவங்களுடைய மெயில் அடிக்குன்னு அவர் மெயில் ஒன்று பண்ணுறேன் முடிஞ்சால் ஃபோன் கூட பண்ணிடுறேன் தயவு செய்து அவர் பேசுகிற ஒரு சின்ன வீடியோ பதிவு வெளியிட்டுருங்க என்னால் சமூக ஊடகங்களில் பா தாங்க முடியல எனக்கு டேக் பண்ணி போட ஆரம்பிச்சுட்டாங்க ப்ளீஸ் இந்த தகவலே இன்னும் கொஞ்சம் அரசல் புரசலாக இருக்கும்போது எப்போ போன வெள்ளிக்கிழமை நடந்தது இப்போ திங்கக்கிழமை அந்த வந்துருச்சுங்க இன்னுமே ஹமாஸ் தரப்பில் எதுவும் அம்மாஸ் பார்த்தா யஸ்புல்லா தரப்பில் அவங்க சாஃப்டினா அவர்கள் அவங்களுடைய கவுன்சிலினுடைய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எந்த தகவலுமே அனௌன்ஸ் பண்ணல ஒரு பெரிய கடலில் கல் போட்ட மாதிரி ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருக்கிறாங்க அதுவே என்னை உறுதிப்படுத்தாத சூழ்நிலையில் என்ன இஸ்ரேலு பண்ணி என்ன என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெட்வான் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரெட்வான் சோல்ஜர்ஸோட மற்றொரு ஒரு எலைட் தலைவர் யெஸ்புல்லானுடைய எலைட் தலைவரை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் ஒரு மேஜர் ரிசர்வ் ஃபோர்ஸுடைய அடுத்த இரண்டு தலைவரை வந்து முடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கூடியவர்கள் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோன்றாங்க அங்கேயே இன்னும் நம்மளுக்கு தகவல் கிடைக்கல இங்கே எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் இஸ்ரேல் தரப்புலேயும் சொல்கிறாங்க இஸ்புல்லாக அனௌன்ஸ் பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு பெருசாக தப தகவல் இஸ்ரேல் கிட்டேருந்து கிடைக்கிதுன்னா கிடைக்கல ஆனால் இதெல்லாம் சமூக ஊடகங்களுக்கு ஒரு பேசு பொருளாகவும் ஒரு நல்ல டாப்பிக்காகவும் கிடைச்சிருக்குன்றத சொல்லிவிட்டு உள்ளே போனேன் ஜோடன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க அருமையான நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா ஜோடனுடைய பிரைம் மினிஸ்டர் ஹேமந்த் சஃபாடி அவர்கள் நேராக பெய்ரூட்டுக்கே போயிட்டார் பலவித மிரட்டல்கள் அதுக்கெல்லாம் அஞ்சு வேலிய மனுஷன் நீ எந்த குண்டுனாலும் போடு இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி நாங்கள் தூக்கி போட்டுருன்ற மாதிரி வந்து இப்படி வர குண்டு இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டு பெய் ரூட்டில் இறங்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை நாங்கள் எப்போவுமே கொடுக்கறல தாயங்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோர்டனுடைய ஆர்மடு ஃபோர் சி ஒன் த்ரீ ஜீரோ என்ற விமானத்தின் மூலமாக பதிமூணு டன் உணவுகள் ரிலீஃப் சப்ளைடு மெடிசன் மெடிக்கல் சப்ளைடு இது எல்லாம் போய் கொடுத்துட்டு உங்களோட என்றுமே நான் துணை இருப்பேன் எந்த சூழ்நிலையும் நான் துணை இருப்பேன் தப்பா ஈரான் சொல்கிறாங்கன்றதுக்காக எங்கள் நாட்டை தப்பா சொல்லிட்டாதீங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்லியிருக்கிறார் அதே போல் ஈரானுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு கார்கோஷிப்பு இபிஎஃப்ஏபின்னு சொல்லுவாங்க நேராக போயிட்டு அவங்க பெய் தான் பிளான் பண்ணாங்க பட் பர்மிஷன் இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்க லட்டாக்கியா ஒரு பகுதியில் மேலே சிரியாவில் இருக்கக்கூடிய லட்டாக்கியா பகுதியில் போயிட்டு இறக்கியிருக்கிறாங்க அந்த மனிதாபன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் பார்டரில் வரும்போது மேபி பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வருதான் எப்படின்னு தெரியல கொண்டு போயிட்டு அங்கே இறக்கியிருக்கிறாங்க அதுவுமே பெரிய அளவுக்கான உதவிகள் இது வந்து இரண்டாவது தடவை வந்து ஈரான் தொடர்ந்து இறக்கியிருக்கிறாங்க ஐதுல்லா காமேனி அவர்களோட உதவியாளர் அதாவது உதவி ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்கிறாங்க டெப்டி ரெப்ரஸன்டேட்டிவ் இவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தேவைப்படும் நேரத்தில் ஈரான் சரியான நேரத்தில் நாங்கள் வந்து எங்கக்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்றதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அது வந்து அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அதை பற்றி இப்போதைக்கு பேசாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில பத்திரிகைகள் வந்து ரஷ்யாவுடைய ஊடகமும் மற்ற ஊடகமும் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேல்கிட்ட கேட்டிருக்காங்களா இஸ்ரேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஈரானுக்கு கொஞ்சம் வலிக்காத மாதிரி அடிங்க வலிக்காத மாதிரி அடிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வலிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் நாங்கள் உங்களை ஒதுக்கி விட்டுருவோம் நீங்கள் தான் இஸ்ரேல் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு யார் எழுதியிருக்கிறது ரஷ்யானுடைய ஊடகம் குறிப்பாக ஹார்ட்டியும் இன்னொரு ஒரு ஊடகமும் வந்து இந்த ஒரு நியூஸை பக்கத்துலேருந்து கேட்டு சொல்லி அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் ஸோ அதை தாண்டி இதெல்லாமே ஊடகத்தின் வர செய்திங்க என்னுடைய ஒரு முக்கிய அறிவிப்பா நீங்கள் எடுத்துக்காதீங்க எது முக்கியமான செய்தி எதுன்னு நீங்கள் நம்பலான் போது இதுக்கப்புறம் நான் இன்ட்டு கொடுத்துட்றேன் முடிஞ்சால் இது மாதிரி செவப்பு கலர் ஸ்கெட்ச் எடுத்து பக்கத்தில் அண்டர்லைன் பண்ணிடுறேன் எஸ் இதை நீங்கள் நம்பலாம் டிக் அடிக்கும் போது நீங்கள் நம்பிக்கலாம் மீதிலாம் ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் சரி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக காசாவில் இருக்கு இல்லைங்களா அந்த காசா பகுதியில் நேற்று அந்த ஜாப்லியா பகுதியிலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி ரைட் சைடு போகும்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை நம்ம வரைபடத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரைபடத்தில் அதனுடைய மறுபடியும் இந்த பக்கம் அந்த காசா பகுதின்னு சொல்லுவாங்க உள்ளே ரெண்டு ஃபோர்ஸாக பிரிஞ்சு அந்த படைகள் உள்ளே போயிட்டு ரவுண்ட் பண்ணுறாங்க அதாவது அல்ஜியாப்ளியான்ற பகுதிக்குள்ளே வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை முழுசாக நாங்கள் சோதனையிட்டு வெளியெடுக்க போகிறோம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதை சுற்றியும் பாருங்கள் பச்சை கலரில் ஒரு பெரிய தாக்கல் நடந்திருக்கிறது அதை தாண்டி நம்ம லெபனானுக்குள்ளே அப்படின்னும்போது போது இந்த வரைபடத்தை விட நம்மளை இன்னொரு வரைபடம் பார்த்தா தான் நம்மளுக்கு கிளியராக இருக்கும் பெரும்பாலும் லெபனானுக்கு கீழே கீழே பார்டரில் தொடர்ந்து ஐரண்டும் பெரிய அளவுக்கு நிறுத்த வச்சுருந்தா கூட ஐரண்டும் மீது பெரிய தாக்கல் இது அது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியும் நடந்ததுங்க அஞ்சு டு ஆறு ஒரு ஏழு பக்கம் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த பகுதியில் அது இல்லாமல் அந்த உள்ளே நுழைகிற பகுதியில் பாருங்கள் உங்கள் பக்கத்தில் சின்னதாக இருக்கல அதை நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் நான் பெருசாக ட்ரை பண்ணால் கூட உள்ளே ஏற முடியாமல் முன்னேற முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்றைக்கி நைன்டி த்ரீ பிரிகேட் வந்து தொடர்ந்து உள்ள அனுப்புகிறாங்க ஸோ பதில் தாக்குதலும் இஸ்ரேலினுடைய தாக்குதலும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது அந்த பகுதியில் எங்க லெபனான் பகுதியில் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் அவங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் படத்தில் கிரியான் ஷாமோனால இருந்து தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பதினாலு ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம் இனிமேல் அவங்க முன்னேற முடியாமல் தடுமாறுறாங்க நாங்கள் அடித்த அடியில் கொஞ்சம் இஸ்ரேல் வந்து தடுமாறிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து அவங்க ரெசிசன்ஸும் சரி யஸ்புல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்ற டீட்டெயிலான தகவல்கள் நான் ரவிக்குமார் சோம சேனலில் பேசுகிறேன் இல்லைங்களா நான் மற்ற தகவல் பேச வேண்டியது இருக்கிறது இன்று பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன ஆச்சு ஒரே வார்த்தை மோதல்கள் வந்து பெரிய அளவுக்கு வெடிச்சிருச்சு ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை பார்த்து முதல்ல ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பதற்றத்தினால மொத்த பிராந்தியத்துக்கே ஆபத்து அப்படின்னு ஆப்கானிஸ்தான் ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க கண்ணத்தை கையை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் அரசும் எதிர்கட்சிகளுக்கும் இடையிலான அந்த பதற்றம் ஆபத்தான நிலையை ஒட்டி உள்ளதுனால இது முழு பிராந்தியத்தில் பதற்றமா இருக்கு ஏன் இப்படி பண்றாங்க ரெஸ்கெல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பதிவு போட பதிலுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க மதத்தை தவறாக புரிந்து கொண்டு பெண்களின் உரிமையை மறிக்கும் நீங்கள் எங்களை பற்றி கருத்து தெரிவிக்கலாமா முதல்ல பெண்களை படிக்க வைங்க பெண்களை வெளியே கூட விட மாட்டேன்றீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் எங்கள் நாட்டை பற்றி சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப வெகுண்டு இழந்துட்டாங்க எங்களை சொல்வதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்கள் நாட்டில் இருக்கிற போய் பிரச்சனையை போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா அது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்படி ஒரு வார்த்தை மோதல்கள் ரொம்ப உச்சத்தில் அடைந்திருக்கு இப்போ பாகிஸ்தான் வந்து சரி ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஏறு எடுத்து பார்க்குறாங்க நீ எல்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அந்த துணி தான் இருந்தது பாகிஸ்தான் அது மாதிரி பதிலை வந்து ஆப்கானிஸ்தான் நோக்கி வந்து சொல்லியிருக்காங்க கிரிமியா பகுதியில் ஒரு லார்ஜஸ்ட்டு ஆயில் டெர்மினல் ரெண்டு இருந்திருக்கு அந்த இரண்டையும் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் வந்து தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் அல்மோஸ்ட் முடிஞ்சது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்களால் மீட்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலடியாக இன்று ரஷ்யாவை என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஒரு தாக்குதல் ட்ரை பண்ணாங்க இந்த தாக்குதல என்ன சொல்றாங்கன்னா இன்றுதான் உக்ரைன் உக்ரைனுக்கு நெதர்லாண்ட் வந்து எஃப்சின் போர் விமானம் ஒரு ஏழுலேருந்து இருந்து ஒரு எட்டு கொண்டு வராங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் கரெக்டாக வந்து இறங்குற சமயத்தில் அந்த தாக்கல் நடத்திருக்கிறதா சொல்றாங்க ரஷ்யாவுடைய ஊடகம் கிளைம் பண்றாங்க உக்ரைன் வந்து கப்சிப் இருக்கிறாங்க அதை பத்தி எந்த அனௌன்ஸ் மட்டுமே வரல காலையிலேயே ஒரு பெரிய வேவ் வந்தது அதாவது ரஷ்யா தாக்கல் முன்னெடுத்தாங்க ஆனா உக்ரைன் தரப்புல கப்சிப்னு இருக்கிறாங்க மேபி ஏதாவது சம்பவம் நடந்துருச்சா இல்லை இவங்களே சம்பவம் நடந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு தெரியல எஃப் சிக்ஸ்டீன் வந்து இறங்குற நேரத்தில் மற்றொரு சம்பவத்தை செய்திருக்கிறது ரஷ்யா ரஷ்யாவுடைய குறிப்பாக ரஷ்யாவை பற்றி சொல்லணுன்னா புடின் அவர்களுக்கு பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் செலிப்ரேஷனு இங்கே சீனாவில் ஒரு பெரிய ட்ரோன் மூலிமா விண்ண வானில் லைட் அடித்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ வாழ்த்து மலையில் அந்த பக்கம் வந்து நனைந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ப ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து உரத்துக்கு தேவையான நைட்ரேட் வந்து கொண்டு போகிறாங்க உரத்துக்கு தேவையான நைட்ரேட் வந்து ஐரோப்பா வழியில் போகும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஆஃப்ரிக்காவை கொண்டு போகும்போது அந்த பெர்டிலைசருக்கு தேவையான நைட்ரேட்டு இந்த கப்பல் என்ன பண்ணிட்டாங்க சரி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டில் ஓரமாக நிறுத்திக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க ஐயோ நைட்ரேட்டா அமோனியம் நைட்ரேட்டா எங்கள் நாட்டில் வேண்டாம் சாமி வேண்டாவே வேண்டான்னு இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது டன் நைட்ரேட்டு அங்கே பெய் ரூட்டில் போய் வச்சு பெய்ரூட்டே ரூட்டே சின்ன மின்னமாகி போச்சு முடிஞ்சே போச்சு அங்கே அப்படி இருக்கும்போது மொத்த நாடும் நம்மளுக்கு எதுக்கு வம்பு ஏற்கனவே நாங்கள் தடை விதிக்கப்பட்ட கப்பல் தான் நீங்கள் நீங்கள் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க கொண்டு போனால் கொண்டு போங்க இங்கே வந்து நிறுத்தவே நிறுத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிறாங்க ஐரோப்பா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே முழிச்சுட்டு ரஷ்யா தரப்பில் கிட்டத்தட்ட அதே ஈக்குவல்ன்றாங்க ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் டன் பக்கம் வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே முடிச்சிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க பையனா இந்த வீடியோவில் நிறைய பகுதியில் இது வரைக்கும் உக்ரைன் பகுதியில் ரஷ்யா அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைப்படத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கிறது தான் இந்த பிங்க் கலரில் வந்து பிடிச்சிட்டாங்க மீதி அந்த பெண்டிங் இருக்கிறதுலாம் வந்து அந்த கேப் மட்டும் மட்டுந்தான் இருக்குது அதுலேயும் வந்து குரோடோவோகா அப்படின்ற ஒரு பகுதியில் நாங்கள் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலாக அகதிகள் போது ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்ன வரைக்கும் யூகேவுக்கு தான் அதிகமான அகதிகள் உள்ளே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட யூகே பாருங்கள் அது செவப்பு கலர் போட்டிருக்குல்ல சாரி ப்ளூ டார்க் ப்ளூன்ருக்கு எழுவத்தி நாலாயிரம் பக்கம் வந்து வந்திருக்காங்க ஏற்றுனா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் ஜெர்மனியில் கிட்டத்தட்ட எழுவதாயிரம் அகதிகள் வந்து வந்திருக்காங்க இவங்க தான் எழுவத்தி நாலாயிரம் பக்கம் அதுக்கப்புறம் இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் பக்கம் வந்திருக்காங்க அப்புறம் ஸ்பெயினில் ஒரு நாற்பத்தி அஞ்சு ஃப்ரான்ஸில் ஒரு முப்ப ஒரு முப்பதாயிரம் பேர்த்துக்கு மேலே வந்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் மேலே வந்திருக்காங்க க்ரீஸில் வந்து ஒரு இருபதாயிரம் பேர் வந்திருக்காங்க மீதிய நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்காங்க தொடர்ந்து அகதிகள் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு தான் ஹங்கேரி என்ன சொல்லிட்டாங்க எங்களுடைய ஹோம் லேண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்காக எதுக்காகவும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன சட்டனாலும் போட்டுக்கோங்க என்னை நீங்கள் கைது கூட பண்ணிக்கோங்க ஆனால் நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறது ஹங்கேரி ஏன்னா ஹங்கேரி இது வரைக்கும் வந்து அகதிகளை ஏற்றுக்கவே இல்லை தான் ஜெர்மனி போன்ற மற்ற நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை கொண்டு வந்து அகதிகளை உள்ளே ஏற்றுக்காம மறுபடியும் நாங்கள் திருப்பி அனுப்புகிறோன்ற அனுப்புறோன்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது ஸோ அகதிகள் அப்படின்னும் போது இந்த பொருளாதார தடைகள் இதெல்லாம் நீங்கினா மட்டும்தான் அகதிகளோட சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது இன்னைக்கு காலை ஹை ஹைத்தியிலிருந்து கூட என்ன ஒரு பெரிய விஷயம் வந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆறாயிரம் மக்கள் ஒரே சமயத்தில் வந்து வெளியேறியிருக்காங்க ஒரு கேங் அட்டாக்னால அந்த கேங் அட்டாக்னால ஐயாயிரம் பேருக்கு பேர் மேற்பட்ட மக்கள் வந்து ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து அகதிகளாக வெளியேறியிருக்காங்க குட்டிக்கு தீவெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எங்கே போவாங்க அவங்க நேராக மக்கள் அடுத்து ஹெய்ட்டின்னா அங்கே தான் ஓடி வருவாங்க இந்த பக்கம் ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த இங்கிலீஷ் சேனலை பயன்படுத்தி ஒன்று யூகேக்குள்ளே போகிறாங்க அப்படிலாம் இந்த பக்கம் ஸ்பெயினுக்குள்ளே வர்றாங்க இல்லை இட்டாலிக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க கப்பல் முடியுமாங்க நேற்று ரெண்டே நாளில் மட்டும் யூகேல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க அகதிகளாக ரெண்டே நாளில் நேற்றும் அதுக்கு முன்ன நாள் மட்டுமே ஸோ ஐரோப்பா நாடுகள் தொடர்ந்து அகதிகளாக அகதிகள் வருகையால் ரொம்ப அளவு தடுமாறுது இப்படியே போச்சு அப்படின்னா அங்கே ஐரோப்பாவில் இருக்கிற மக்களை விட அகதிகளோட மக்கள் தொகை அதிகமாக இருக்க போகுதுன்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவு கணக்காக கவர் பண்ண நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்